வணக்கம் நண்பா. ஸோ வித்தியாசமாக ஒரு இன்ட்ரோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம். நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லா ரூம்லேயுமே டெக்னாலஜி இருக்குது, ஆனால் கிச்சனில் அந்தளவுக்கு டெக்னாலஜி இல்லை. ஸோ அதிக டெக்னாலஜி, அதிக ஃபீச்சர்ஸ், அதிக விஷயங்களை கொண்ட அட்டாம்பர்கோட மிக்சர் கிரைண்டரை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி குட்டி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிக்சர் கிரைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் அன்பாக்ஸ் பண்ணுறதை விட இந்த மிக்சர் கிரைண்டரை யூஸ் பண்ண போகிறவங்க அன்பாக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தலை வாங்க, தலை உட்காருங்க. ரெடியா இருக்காங்க, எப்ப கூப்பிடுவாங்க, எப்ப கூப்பிடுவாங்க, எப்ப ஓபன் பண்ணலாம்னு. ஆனா ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அன்பாக்ஸ் பண்ணி. ஓகே, அப்ப அன்பாக்ஸ் பண்ணிரோமா? பண்ணிரலாம். நான் பெட்டிலே பாத்தீங்க அப்படினா உள்ளார எப்படி இருக்கும் அப்படி சொல்லி போட்டுருக்கு. அந்த மிக்சியோட டிசைன் பாக்கறதுக்கு, மிக்சர் கிரைண்டரோட டிசைன் பாக்கறதுக்கு வந்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். சோ இது வந்துட்டு அட்டாம்பர்கோட ஜெனோவா மிக்சர் கிரைண்டர் வித் ஆல் நியூ ரெசிபீஸ் இருக்கிற ஒரு கார்டு, இது ஸ்கேன் பண்ண ரெசிபீஸ். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, ஜெனோவா மிக்சர் கிரைண்டர் இது இருக்கட்டும். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இதில் நிறைய விஷயம் எனக்கு தெரியாது. இப்போ எந்தெந்த நான் மெயினாக பமியை கூப்பிட்டு உட்கரிச்சது காரணம், எந்த ஜார் எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு குக் ஆகிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு தெரியும், அதுக்காக தான் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன். நல்லா இப்போ முளைச்சி குக்குங்க. இது ஜாருக்கெல்லாம் தனியாக வருவோம். ஓகேவா? எத்தனை ஜார் வருது? எத்தனை ஜார் இருக்கு? நாலு தானே. இது எதுக்கு? அது இப்படி மிக்ஸ் எடுக்கிறதுக்கு உள்ள இருந்து. ஏய் ப்ரோ, என்ன இத்தனை ஜார் வருது? அவ்வளவுதான். ஓ, சின்னதா இருக்குல, நல்லா இருக்குடா. ரொம்ப சின்னதா, குவீட்டா இருக்கு, குவீட்டா. சின்ன ஸ்பேஸ்லயும் கூட வச்சுக்கலாம், சின்ன கிச்சனா இருந்தா கூட. சில மிக்ஸி எல்லாம் பெருசா இடம் பிடிக்கும். இது கியூட்டா அழகா இருக்கு. ஒரே கையில தூக்குற அளவுக்கு தான் இருக்கு மிக்சியே. ஒரு காலத்துல நம்ம ரெண்டு கையில தூக்கிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரே கையில அவ்வளோ அழகா கியூட்டா இருக்கு, கியூட்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள இந்த ஜார்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மிக்சி சின்னதா இருக்கு, மிக்சியை விட வந்துட்டு ஜாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஜாரு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகுது. எல்லா ஜாருக்குமே வந்து இந்த லிட் இருக்கு. ஸோ பாமி நீங்க சொல்லுங்க, நீங்க தான் குக்கர், அப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மிக்சியை பார்த்து? ஆமா, ரொம்ப நல்லா இருக்குது. சின்னதாக இருக்கிறதுனாலே நம்ம எல்லா ஸ்பேஸ்லேயும் வச்சுக்கலாம். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஜார் இருக்குது. இது மெயினாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு ஜார் தான், இது சட்னி ஜார். இது ஓகே, சட்னி அரைக்கிறதுக்கு. ஸோ மெயினான விஷயம் வந்துட்டு இதில் அரைக்கிறப்ப கை வைக்க வேண்டாம் மேலே. ஆமாம், மற்ற மிக்சியை ஜார்லலாம் நம்ம எப்போவுமே அது மூடி தெரிச்சிருமோங்கிற பயத்தில் இப்படி பிடிச்சிட்டே இருக்கணும். இதில் அந்த லிட்டு கொடுத்ததுனால நம்ம அப்படியே இருக்கணும்னு இல்லை, மிக்சியில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். அது மட்டும் இல்ல, இங்க பாரு, இது ஓபன் பண்ணி பார்க்க முடியும் இப்படி. ஆமா, மேல பண்ணி உள்ள எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். அதுதான் இது ஆயிடுச்சான்னு இப்படி பாக்குறது. ஓ, நல்ல கிரைண்ட் ஆயிடுச்சான்னு பாக்குறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் இருக்கு. இதை தவிர எல்லாத்துக்கும் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா சாப்பர். இது எனக்கு இதுல இருக்கிற டெக்னாலஜியை நான் சொல்லிடுறேன். இதை யூஸ் பண்ணி காட்ட வேண்டியது உங்களோட கடமை. ஓகே ஓகே, அப்ப வாங்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் இதுக்குன்னு சொல்ல, இது ஜூஸ் ஜாரு, இது பவுடர் பண்றதுக்கு, இது சாப்பர், இது சட்னி ஜார். அந்த ஜார் சட்னி ஜார்னே மாத்தியாச்சு இல்லையா? ஓகே. ஆமா, அரைக்கிறதுக்கு. மிக்சி வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். ஓகேவா? மிக்சியில் இருக்கிற ஒரு செம்மையான ஒரு விஷயத்தை நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜார் நகர்த்திக்கலாம். இந்த மிக்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒன்று ஸ்பீடில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ப்ரோ போடுங்க, ஒரு சவுண்ட் வந்துச்சா? ஆமாம். ஏன் தெரியுமா? அதாவது நீ ஜார் உள்ளே வைக்காமலேயே நம்ம வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்று ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் மிக்சி ஆஃப் பண்ணிட்டேன், ஜீரோவில் இருக்குது. அதாவது மிக்சியோட அந்த ஜார் இன்டிகேட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவில் இருக்குது. ஆன் பண்ணு, இப்போ அந்த சவுண்டு வரல பாருங்கள். இப்போ பாருங்கள், அதாவது நீ ஜார் இல்லாமல் திருப்புறீங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் வந்துட்டு கொடுக்குது. ஸோ இது செம்மையான ஒரு விஷயம். இது நல்ல ஒரு கரெக்டாக லாக் ஆகலைனால அந்த சவுண்டு வரும். இது கரெக்டாக இருக்குது. ஆ, ஃபுல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது சவுண்டு பார்த்தியா? டீலிங், இதை ஃபிக்ஸ் ஆகாமல் திருப்பி பாரு பார்த்தீங்களா? செமையான ஒரு விஷயம், நல்ல ஒரு ஒரு இனோவேட்டிவ். கரெக்டாக உட்காந்துருச்சு அப்படிங்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீப் வருது. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன விஷயம் தான்,
ஆனால் ஒரு செம்மையான ஒரு டெக்னாலஜி. ஸோ ஜாரோட லிட்டு, ஜாரை பற்றியெல்லாம் பேசணும். ஜாரோட கெப்பாசிட்டி பற்றி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசவே இல்லை. ஸோ 500 ml சாப்பர் ஜார் இல்லையா, இது வந்துட்டு 500 ml சாப்பர் ஜாரு, 500 ml சட்னி ஜாரு, 500 ml 1 லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாக அரைக்கிறதுக்கான ஜாரு, 1.5 லிட்டர் இந்த ஜூஸு, இந்த லிக்விட் ஐட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கான ஒரு ஜாரு. ஸோ இந்த மாதிரி 4 ஜாரோட வருது. மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு 3 எலிகண்ட்டான கலரில் வருது, பிளாக்கு, ஒயிட்டு, ரெட் ஒயின் கலரில் வருது. ஸோ பமி வந்துட்டு ரெட் ஒயின் கலர் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆனால் பிளாக், நம்ம கிச்சன் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறனால தான் பிளாக்கை பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இந்த மிக்சியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த கோஸ் மூட். ஸோ சென்டர் எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த கோஸ் மூட் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தோன்னா பயங்கர ஃபைனாக வந்துட்டு அரைச்சி கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ அரைச்சே பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும், அப்புறமா அரைப்போம். அதை தவிர பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் மிக்சியில் பார்க்குற அந்த மோட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டே ஜாரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். மெயினாக இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஆன்டி கிராவிட்டி லிட் லாக் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்காது. இது அதுவாக இறங்கிருச்சு அப்படின்னா நமக்கு அரைக்கிறப்போலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவாக இறங்காமல் நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறது ஒரு செமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஃபேன், பிஎல்டிசி ஃபேன் பார்த்துருப்போம். பிஎல்டிசி மிக்சர் கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உள்ளார வந்துட்டு பிஎல்டிசி மோட்டார் இருக்குது. ஸோ இதோட கிரைண்டிங் ஸ்பீடு 2000 RPM ல இருந்து 18,000 RPM வரைக்கும் இருக்குது. எவ்வளோ பேர் இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னு சொல்லி தெரியல. பமி நோட் பண்ணியோ இல்லை? இதில் எங்கேயுமே பார்த்தோன்னா அந்த ஏர் வெளியே போகிற அந்த வென்ட்டே இல்லை பாரு. ஸோ நார்மல் மிக்சியில், நம்மக்கிட்ட நார்மலாக இருக்கிற மிக்சியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஜார்ல இருந்து சட்னி வடைஞ்சு அந்த ஹோல்ஸில் போய் அடைஞ்சு அது வந்துட்டு பூசணம் பிடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த ஒரு இதே கிடையாது, அப்படியே வளைஞ்சு வந்தாலும் நீட்டாக நம்ம மிக்சியை வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த ஜார்லேயும் வந்துட்டு எங்கேயுமே லீக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிக்சி வந்துட்டு பயங்கர காம்பேக்டாக, கவுண்டர் காம்பேக்டாக இருக்கிறனால நம்மளோட இங்கே கூட வைக்கலாம் அங்கே வச்சாலும் வந்துட்டு பயங்கரமாக காம்பேக்டாக ஒரு இடத்துல உட்காந்துக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, இதில் இருக்குது. அட்டோம்பர்கோட மிக்சர் கிரைண்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த அட்டோம்பர்கோட மிக்சர் கிரைண்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 2+1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. எப்படி சூப்பரில்? சூப்பர். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த லிக்விட் ஜாரில் ஜூஸ் அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். என்ன ஜூஸ் அரைக்க போகிறீங்க ப்ரோ? ஆப்பிள் ஜூஸ் போடுங்க பார்ப்போம். ஃபைனாக அரைதான்னு பார்க்கலாம். பால் விக்கிறமான போக போக கம்மியாவதுல சவுண்ட் கேட்கும். இதில் வந்துட்டு அந்த மாதிரி சவுண்ட் இல்லை. என்ன சவுண்ட்? ஈன் சவுண்ட் கேட்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சவுண்ட் இல்லை. மிக்ஸி போட்டில் அந்த ரூமில் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் வந்துட்டு எரிச்சல் ஏற்றுற மாதிரி சவுண்ட் எல்லாம் எந்திரிக்கும் அந்த சவுண்ட். இதில் வந்துட்டு அது இல்லை. ஐயா தூங்குறப்ப கூட நம்ம மிக்ஸி ஆன் பண்ணலாம். ஏய் சமையா இருக்கு பமி. இப்போ ஓபன் பண்ணி ஆக்சுவலி சூப்பரா ஜூஸ் ஆயிடுச்சு. கிளாஸ்ல ஊத்தலாம். பாத்தியா அந்த பீஸ் எதுவுமே இல்லை. நல்ல ஃபைனா அரைச்சிருக்கு. சோ நல்ல ஃபைனா இருக்கு. இருக்கா ஃபைனா? நீ குடிக்கிறதுக்கு தான் இப்ப வந்திருக்கேன் தெரியும். நல்லா இருக்கா? மத்த ஜார்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினா இந்த ஆப்பிள் எல்லாம் உள்ள கெட்டி கெட்டியா இருக்கும். நம்ம வெறும் ஒரு 40 50 செகண்ட் அரைச்சிருப்போம் நினைக்கிறேன். சில மிக்ஸர்ஸ்ல எல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அரைச்சா தான் வந்துட்டு. ஆனாலும் அங்கங்க அந்த ஆப்பிளோட சின்ன சின்ன பீஸ் இருக்கும். ஆனா இதுல அந்த ஒரு சின்ன பீஸ் கூட இல்லாம நல்ல ஃபைனா நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருக்கு. சூப்பரா இருக்கு. சோ அடுத்து தா பார்த்தனா சாப்பர். சாப்பர் எந்த அளவுக்கு சாப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சத்தம் தான் பமி. லாக் ஆயிடுச்சு இன்டிகேஷன். போடலாம்ல? சோ சூப்பரா வந்துட்டு ஃபுல்லா சீக்கிரம் ஆயிடுச்சு. சாப் ஆயிடுச்சு. அவனே நல்ல கண்ண எரியும். தள்ளி நினைக்கோ. வாவ் நல்லா இருக்கு. பீசா கட் ஆயிடுச்சு. சின்ன பீசா கட் ஆயிருச்சு. எவ்வளவு சீக்கிரம் ஆயிடுச்சு பாரு. இன்னும் இது ஒரு மீடியமா, மீடியம் இல்ல ஸ்மாலா, சின்னதா கட் ஆயிருக்கு. இதை விட சின்னதா குட்டி குட்டி வேணா இன்னொருக்கா கிரைண்ட் பண்ண ஆயிரும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சுல்ல. ஸோ இந்த மிக்சியோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டி மஞ்சளை வந்து போடுவோம். கட்டி மஞ்சளை போட்டு
ரோஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பாருங்களேன் எப்படி பவுடராக இருக்கு பாருங்க. நம்ம போட்ட மஞ்சள் பயங்கரமாக பவுடராக இருக்கு. நம்மளையும் மஞ்சளை உருவாக்கியிருக்கோம், மஞ்சத்தூள். ஸோ இப்போ வந்து நம்ம கோர்ஸ் மூடை வந்துட்டு செக் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் மூடில் அரைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கோர்ஸ் மூடில் தேங்காவை எப்படி அரைச்சிருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேங்காய் கிடச்சிருக்கு. தேங்காய் வாயில் போட்டு அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நார்மல் மூடு ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக தெரியுதா டிஃப்ரென்ஸு? தண்ணி ஊற்றாமலே இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. தேங்காய் இருக்கிற தண்ணி எடுத்து பார்த்துக்கோ. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸ் மூடு ஒரு மாதிரி நெறி நெறியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு நார்மல் மூடில் அரைச்ச தேங்காய். ஸோ இது நல்லா சாஃப்டாக பயங்கரமாக பார்த்திங்க அப்படின்னா அரைஞ்சிருக்கு. இந்த அட்டோம்பர்க் மிக்சர் கிரைண்டரோட அந்த இந்த நாலு ஜாரோட ஃபீச்சர்ஸ் நீ பார்த்துருப்ப. ஸோ இவ்வளோ ஃபீச்சரோட இருக்கிற ஒரு அட்டோம்பர்க் மிக்சர் கிரைண்டரை நம்ம வீட்டில் வச்சிருக்கு, நீ ரெடியா? ரெடி. ஸோ சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டெக்னாலஜி, அவ்வளோ ஆப்ஷன்ஸு, அவ்வளோ ஃபீச்சர்ஸு, பயங்கர காம்பேக்டாக இருக்கிற இந்த அட்டோம்பருக்கு மிக்சர் கிரைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் 6999 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற, இவ்வளோ விஷயங்கள் செய்யக்கூடிய மிக்சர் கிரைண்டர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பெஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அட்டோம்பர்க் மிக்சர் கிரைண்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாங்கணும்னு சொல்லி விரும்புகிறவங்க தாராளமாக வாங்குங்க. எனக்கு பர்சனலாக அந்த பிளாக் பிடிச்சிருக்கு, ஆனால் பமிக்கு வந்துட்டு அந்த ரெட் வைன் பிடிச்சிருந்துருக்கு, ஆனால் நாங்கள் வாங்கினது பிளாக் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.